அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். 8 இன்னைக்கு பார்ப்போம் விதி எண் 8. இந்த இருடியம் மோசடி, ஏன் இருடியத்துக்கு 1.5 கோடி ரூபாய் கொடுத்து ஏமாந்துட்டு இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு ரொம்ப சிம்பிள் காரணம் தான். 1.5 கோடி ரூபா கொடுத்தா உங்களுக்கு 20 கோடி கிடைக்கணும் ஒருத்தன் சொல்கிறான், அந்த ஆசை தான். 2, குறைஞ்ச வட்டியில் கிடைக்கும், 1/2 வட்டி 1/2 வட்டியில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 25 கோடி ரூபா வந்து எந்த டாக்குமெண்ட் இல்லாமல் நான் வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்து வளம் இருக்கிறான். சேலம் எங்கே இருக்குது, கோயம்புத்தூர் எங்கே இருக்குது, தைரியமாகவும் அதை சொல்ல முடியுது. அதுக்கு புரோக்கர்ஸ் இருக்காங்க, ஏமாற்ற முடியுது அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல முதல் விஷயத்தில் இருடியத்தில் பேராசை, ரெண்டாவது விஷயத்தில் யோசிக்க மறுக்காமல் ஷார்ட்டாக, அதாவது வந்து குறுக்கு வழி. இது எனக்கு இப்போ எனக்கு அந்த வருத்தமே நான் இல்லை எனக்கு இது நான் சொல்கிறதுக்கு. இப்போ பேங்க்கில் போனால் அதே லேண்டுக்கு துடு கொடுக்க போகிறேன், ஆனால் 1 வட்டி 1.5 வட்டி இருக்கும். ஸோ 1 வட்டி இடத்துல 1/2 வட்டியோ 3/4 வட்டியோ நமக்கு லாபம் தானே. அப்போது அப்படின்ற ஒரு இடத்துல இன்றைக்கி மன உளைச்சல், 1 கோடி ரூபாய்க்கு மேலே பணத்தை முடக்கி வேறு எந்த வேலையும் பண்ண முடியாமல் ஒரு சூழ்நிலை. அதே போல் பரிகாரம் விற்கிறவங்க திடீர் பணக்காரனாகணும் அப்படின்றது, அப்போ எதை தின்னா பெற்று தெரியும் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கவங்க அவங்களோட எண்ணத்தை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி அவங்களோட லைஃப் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி பறிக்கிறவர்கள் எல்லாருமே என்னென்னா இந்த விதியை நேட்டை மறந்துடுறாங்க. பாதிக்கப்பட்டவனும் சரி, பாதிப்பு உள்ளாக்குறோம்னு சரி, பாதிப்பு இந்த பாதிப்பை பர்டிகுலர் பர்சனுக்கு உருவாக்குறோம்னு சரி, பணக்காரர்கள் செல்வ செழிப்பானவர்கள் அப்படின்னு ஒரு விஷயம் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அது வந்து உழைப்பு என்கின்ற ஒரு விஷயம் மட்டும்தான் நிஜ செல்வந்தர்களை, நிஜ செல்வ செழிப்பான வாழ்க்கையை, பிரம்மாண்டமான செல்வ செழிப்பான வாழ்க்கையை ஒரு மனிதனுக்கு கொடுக்க முடியும். இப்போ ஒருத்தன் வந்து நான் வட்டிக்கு வாங்கித்தரேன், குறைஞ்ச வட்டிக்குன்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கி ஏமாத்துறான். இதே போல் 100 பேர், 50 பேர், 500 பேர் கூட ஏமாத்தலாம். போலீஸை வந்து அவன் சரி கட்டலாம், நீதி கூட வந்து அவன் சரி கட்டலாம். ஆனால் அவனுடைய ஃப்யூச்சர் அப்படின்னு ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அவன் பாதிக்கப்படுறதை விட அவன் கண் முன்னாலே அவனுடைய பிள்ளைகள் பாதிக்கப்படுவார்கள், அவன் கண் முன்னாலே அவனோட பேரம்பேத்திகள் பாதிக்கப்படுவார்கள். பொண்ணு வாழாவட்டியாக வீட்டில் இருப்பாள், பையன் வந்து பொண்டாட்டியோட சண்டை போட்டு 1 டைவர்ஸ் 2 டைவர்ஸ்னு வீட்டில் கிடப்பான். பேரம்பேத்திகளுக்கு வந்து ஹார்ட் இடமாக இருக்கும், கிட்னி 1 கிட்னியோட பிறப்பாங்க, 1 விதையோட. இது மாதிரி நான் நூற்றுக்கணக்கான விஷயங்களை பார்த்துருக்கேன் நான். அது வந்து அவ்வளோ எளிமையாலாம் வந்து நம்மளை விட்டுறாது.